of health and beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இத ரெடி பண்ணி நீங்க ஃபேஸ்ல தடவுறப்ப உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி ஸ்கின்ல எப்பயுமே நல்லா சாஃப்ட்டா மாத்தி குடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். உபவலியில தான் எடுத்துறோம் இன்னைக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஓமவல்லியிலே வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம். இதை ஃபேஸ்ல வந்து நீங்க தடவுறப்ப உங்க ஸ்கின் டோனை நல்லா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஓமவல்லியில வந்து ஒரு ஹைலைட் ஆனது. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கள் கருங்குள்ளின்னு சொல்லி எல்லாத்தையுமே மறைய வச்சு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளபளன் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஓமவல்லியில வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இதை நம்ம சளி இருமல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி நிறைய இதுக்கு இதை நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஓமவல்லி இலை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இலையும் ஒரு சின்ன இலையும் இருந்தாலே போதும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கினாலும் சரி, இல்லாட்டி நம்மளுக்கு நீங்கள் உரல் அம்மியில் போட்டு இது பண்ணிக்கிட்டாலும் சரி, நல்லா இந்த இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பெரிய காம்பு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம இது பண்ணிட்டு எடுத்துட்டு போகிறோம். நல்லா இது பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். ஒரு க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கருந்திட்டுகள் தேவையற்ற முடி எது இருந்தாலும் அதை வந்து நீக்கி ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வேப்பிலை பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். வேப்பிலை பொடி நமக்கு முகத்தில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அழுக்குகள் முகப்பரு கருந்திட்டுக்கள்னு சொல்லி இது எல்லாத்தையுமே மறைய வைக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
லாஸ்ட் ஃபைனலாக நம்ம இது கூட ஆட் பண்ணக்கூடியது கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்ல எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அதை நீக்கி ஸ்கின்னை எப்பயுமே சாஃப்டாக வச்சுக்கணும். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம வந்து கிளிசரினை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்ல ஒருக்க மசாஜ் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்ல ஒருக்க மசாஜ் கொடுக்கணும். இந்த மணிக்கு நல்ல ஒரு பேக் பக்குவத்துக்கு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேண்டில் தடவி இருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் காட்டுறேன். தின்ன ஒரு 5 மினிட்ஸ் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன். என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் தடவுறப்போ உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை எப்பயுமே நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.